டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஆல்சோ டெக்னிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுத்துருக்கேன், அதையெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 247 பாயிண்ட்ஸில் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம மென்ஷன் பண்ண அந்த பாக்ஸை பிரேக் பண்ணி கிளியராக க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ தட் நெக்ஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்துக்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் இன்ஃபோசிஸை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அந்த மெசேஜில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன், என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் இந்த ரிசல்ட்டுக்காக மேஜராக ஃபால் ஆகாது. ஏன்னா கரெக்டாக ஏழைகளுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார், என்ன அப்படின்னா இன்ஃபோசிஸ் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. 10% வரைக்கும் ஃபாலோ ஆகலான்னு சொல்கிறாங்க. நான் வந்து 1500 டச் பண்ணுச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு டைம் டச் பண்ணி ஒரு அப் போயிட்டு திருப்பியும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணுச்சு. இன்னும் அப்போது நான் நைட் ஒரு 7:30 இருக்கும் அப்போ வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், இன்ஃபோசிஸ் இந்த டைம் மேஜராக ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஒருவேளை ஃபாலோ ஆச்சுன்னா நானும் பை பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் நம்ம மென்ஷன் பண்ணுறதோட அதை விட பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. செகண்ட் டார்கெட் இது, ஃபர்ஸ்ட் டார்கெட் நான் இங்கே கொடுத்துருந்தேன். நான் இந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் இந்த பாட்டமில், நான் மென்ஷன் பண்ணுற ஸ்டாக்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் பாட்டமில் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் சொல்லலாம், டாக்டர் ரெட்டி, நாட்கோ ஃபார்மா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஃபோசிஸ். நான் இந்த எக்ஸாக்ட் பாட்டமில் மென்ஷன் பண்ணேன். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் பிக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அதே மாதிரி டாப்பில் செல் பண்ணுறது, எக்ஸாக்ட் டாப்பில் செல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். பட் நிறையா ஸ்டாக்ஸுக்கு எக்ஸாக்ட் பாட்டமாக நான் மென்ஷன் பண்ணது ஒரு நல்ல விஷயமா இதில் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த லெவல்லேருந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது ஒரு 1672 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஃபாலான ஒரு கேப், 1730 அதான் ரீச் பண்ணும். ஓகேங்களா, இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது 1730. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் மூவ் ஆயிருக்கும். இருங்க வீக்லி சார்ட்டுக்கு மாற்றிக்கிறேன், அப்போ தான் கிளியராக தெரியும். ஓகே, ஸோ இந்த ஷேரை பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு 12% நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நான் இந்த பாக்ஸ் மென்ஷன் பண்ணி எக்ஸாக்டாக இந்த ப்ரீவியஸ் வீக் க்ளோசிங் இருக்கு இல்லைங்களா, எப்போ அப்படின்னா 1458 அந்த லெவலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது அந்த லெவல்லேருந்து நம்மளுக்கு இப்போ வரைக்கும் வந்து ஒரு 22% ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஒரே நாள்லேயே 12% ஆஃப் ப்ராஃபிட். நான் மார்க் பண்ண டார்கெட்டை ஒரே வாரத்தில் ரீச் பண்ணிருச்சு. போன கரெக்டாக இந்த வீக் க்ளோசிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மென்ஷன் பண்ணேன், இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளில் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த ஷேரை நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலியா டெக்னாலஜிஸ். ஸோ நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியோதயா பேங்க். இந்த ஷேரும் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி இங்கே பிரேக் அவுட் கொடுத்தது, இங்கிருந்து மேலே மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அட் த சேம் டைம் இந்த 150 லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன், ஸ்டாப் லாஸாக 142 கொடுத்துருந்தேன். இந்த 150 இருக்கும்போது நான் வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக இந்த லெவல் இருக்கும்போது நான் வீடியோ கொடுத்துருந்தேன். எப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ இந்த பாட்டமில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஷேர் ஒரு 22% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நம்மளுடைய டார்கெட் 190 ரீச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 9 ரூபா கீழே தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஷேர்லேயும் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பாருங்கள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் டார்கெட்டை கரெக்டாக ரீச் பண்ணியிருக்கு. நான் வந்து 673 டார்கெட் கொடுத்துருந்தேன், இந்த கேண்டலினுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 669. என்றைக்குமே வந்து சொல்லுவேன், ஒரு ஷேரை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸுக்கு முன்னாடியே ப்ராஃபிட் புக் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கான ரீசன் இது தான், கரெக்டாக பாருங்கள் 669 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 605 இருக்குது. பிரேக் அவுட் கொடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 590. இதுக்கு முன்னாடி நான் இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கும்போதே மென்ஷன் பண்ணிட்டேன், பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது ஹை வரைக்கும் ஒரு 13% ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது. இப்போ இந்த ஷேரை என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீடெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். 600 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 13 days EMA ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ பிரேக் அவுட் ஒரு கிளியர் பிரேக் அவுட். அப்படி பார்க்கும்போது இந்த 600 பவுன்ஸ் பேக் ஆகலாம், மாரல்ஸ் இந்த 13 days EMA கூட பவுன்ஸ் பேக் ஆகலாம். அந்த ப்ரைஸ் 590 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பாருங்கள், ஜம்னா ஆட்டோ.
இந்த ஷேரை நான் இதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணி இதுக்கு ஒரு டார்கெட்டாக 190 ரூபீஸ் கொடுத்துருந்தேன். அதாவது 110 ரூபா இருக்கும்போது நான் 190 ரூபீஸ் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹியூஜ் டார்கெட். ஏன் அப்படி கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத நான் வந்து இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக வீடியோ போட்டிருக்கேன். ஜமுனா ஆட்டோ 190 ரூபாய் போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், டெக்னிக்கல் அனலைசிஸ் பிளேலிஸ்டில் இருக்கும். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்பீங்க, அது எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டெக்னிக்கல் பிளேலிஸ்ட்டில், டெக்னிக்கல் அனலைசிஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்குன்னு சொல்லுவேன். நிறைய பேர் சர்ச் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு அந்த கம்பெனி நேமுடைய கம்பெனி நேமை டைப் பண்ணி அதனுடைய லோகோவை செக் பண்ணி பாருங்கள். அந்த லோகோவை நான் தம்ப்நெயிலில் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக பழைய வீடியோஸை சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய அனலைசிஸ் படி நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். அந்த ட்ரெண்ட் லைனை 2 வாரத்துக்கு முன்னாடி பிரேக் பண்ணி இன்றைக்கி இந்த வாரம் ஒரு நல்ல அப்மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபீல் ஆகிறது ஒரு கப் அண்ட் ஹேண்டில். இந்த கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெவலுக்கு மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அது 150 லெவல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங் கப் அண்ட் ஹேண்டிலாக இருக்கும். அதனுடைய டார்கெட் தான் நான் 190 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸ்டில் இந்த ஷேர் வந்து நம்முடைய ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணவே கிடையாது. நான் ஸ்டாப் லாஸ்ன்னு கொடுத்தது எது அப்படின்னா இந்த லோ 102 அப்படிங்கிற ப்ரைஸ், 110 இருக்கும்போது, சாரி 107 அந்த லெவலில் இருக்கும்போது நான் வந்து 102 ஒரு ஸ்டாப் லாஸாக கொடுத்தேன். இப்போ வரைக்கும் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல, பக்காவாக அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஷாஃப்ட். இந்த ஷேரை வந்து அனலைஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபீல் வரல, ஒரு ஹரிசோண்டல் சப்போர்ட் தான் இருக்குது. அதனுடைய சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 299, ஒரு 300 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபீல் ஆகிறது இந்த இயருக்கான பிவட் S1 வந்து பார்த்தீங்கன்னா R1 ப்ரீவியஸ் இயர் R1 மேலே தள்ளி இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு டார்கெட் 440 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம்னா இந்த லெவல் 300 ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிட்டு வேணும்னா ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் சைனை கொடுத்துருக்கு. வேணும் லாஸ்ட் 3 வீக்ஸ் பாருங்கள், 3 வீக்ஸ் கன்சாலிடேட் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் டே சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது அந்த கன்சாலிடேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த நேரோ ரேஞ்ச் கான்செப்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் நம்மளுக்கு வந்திருக்கு, வீக்லி சார்ட்டில் வர கிடையாது. ஸோ வீக்லி சார்ட்டில் வந்தால் சூப்பராக மூவ் ஆகும், டே சார்ட்டில் வந்தாலும் பிரேக் அவுட் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி நல்லா ப்ராப்பராக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதாவது இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த லெவலில் வந்து ஒரு பாக்ஸாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே பாருங்கள் நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 கேண்டில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 12 கேண்டிலை பிரேக் பண்ணி இன்றைக்கி நல்லா க்ளோஸிங் வச்சுருக்கு. ஸோ தென் இந்த ஷேர் ப்ரைஸ் இங்கிருந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா இந்த லெவலையும் 317 ப்ரைஸையும் ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிகேப். இப்போது இந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஃபாலோ ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியறது ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஸோ அந்த நெகட்டிவ் நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா இனி அந்த கம்பெனி வந்து கன்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை அப்போஸ் தான் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இந்த ஷேர் ப்ரைஸ் நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமான்னு நிறைய பேர் வந்து நேற்று கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே ஆகலை, ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஃபால் வந்திருக்கு. அது ஒருவேளை பொய்யான தகவலாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதுவே ஒரு உண்மையான தகவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்தும் இந்த ஷேர் ஹியூஜாக ஃபாலோ ஆகும். அப்போது இந்த ஷேரில் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் வந்து அந்த ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அக்குமுலேட் பண்ண தயார் அப்படிங்கிறவங்க இப்போ இருக்கிற லெவலில் வேண்டாம். ஒருவேளை இது 3650 3450 இந்த ரேஞ்ச் போட்டிருக்க இல்லைங்க, அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து டச் ஆகும்போது மேபி ஒரு ஸ்லைட் குவான்டிட்டிஸ் பை பண்ணலாம். உங்களுடைய பணம் லாஸ் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க அப்படின்னுங்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை என்னுடைய மணி லாஸே ஆகக்கூடாது, எனக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் வரணும் அப்படின்னா இதை பெஸ்ட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு நல்ல ஸ்டாக்ஸ் நீ நிறைய இருக்குது. இதுவும் நல்ல ஸ்டாக்ஸ் தான், இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த நெகட்டிவ் நியூஸ் தான் இவ்வளோ பெரிய ட்ரிகரை கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா நமக்கு அதை விட ஒரு பெரிய ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்குது. அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2750 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2050 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு வேளை வந்து டச் ஆச்சு அப்படின்னா வேணும்னா நான் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுவேனே தவிர இப்போ இருக்கிற லெவலில் நான் பை பண்ணவே மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கேப் ஃபால் ஆயிருக்கு இல்லைங்களா. இல்லை அப்படின்னா இந்த டாப்பை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிகிற ஒரே ஒரு டெக்னிக்கல். இந்த டாப்பை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 4425 ப்ரைஸை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 4856 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இந்த லெவலை பிரேக் பண்ணுமா அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய கேண்டில். ஸோ பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். அந்த நெகட்டிவ் நியூஸ் எல்லாமே கன்ஃபார்மாக அப்படி இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா வேணால் நடக்கும். இல்லைன்னா
இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎம்ஏ ஜுலந்தர் மோட்டார். ஓகேங்களா, இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபீல் ஆகிறது வீக்லி சார்ட்ல வைக்கும்போது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகேங்களா, இங்கே பாருங்க நம்மளுக்கு, பட் இந்த ஷோல்டர்னுடைய சைஸ் வந்து நம்மளுக்கு ஹெட்டுக்கு ஈக்குவலாக வருது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரா பண்ணி பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு ஃபீல் ஆகிறது ஒரு ஷோல்டர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டு, தென் ஒரு ஷோல்டர். அதை கிளியராக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 94 ரூபீஸ், அதையும் பிரேக் பண்ணியிருக்கு. அப்படி பார்க்கும்போது 94 ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 88 ரூபீஸ் ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக இங்கேருந்து ஒரு ரிவர்சல் சைனை கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ப்ரைஸ் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, ஆனால் அது 75 ரூபாவில் இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற ப்ரைஸில் என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. ஒருவேளை 88 ரூபீஸ் கிட்ட வந்துச்சு அப்படின்னா வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிகால். ப்ரிகாலை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல ரன் அப் கொடுத்துருச்சு, கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. பட் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபீல் ஆகும். அந்த பேட்டர்ன் உங்களுக்கு என்னங்கிறத டே சார்ட்டில் வச்சு காமிக்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு பேரலல் சேனல் கிளியராக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு, இந்த சேனலுக்கு இன்பிட்வீனில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த டாப் ரெசிஸ்டன்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே ஃபால் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை சப்போர்ட் லைனை டச் பண்ணிச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் என்ட்ரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சுனாலே கொடுத்துடணும். பிகாஸ் இந்த சேனல் ஸ்டார்ட் ஆன 0.288, இப்போ இருக்கிறது 383, ஒரு 100 ரூபீஸ் கீழே தள்ளி இருக்கு. அப்போ இதனுடைய பாட்டமை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு எங்கே வேணாலும் கீழே ஃபால் ஆகலாம், அப் டு இந்த 280 ரூபா வரைக்கும் வர்றது கூட பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த சப்போர்ட் லைனை கட் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா இமிடியட்டாக கொடுத்துட்டு எக்ஸிட் ஆயிடணும். அதை நல்லா கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேலிஸ். ஸோ ரேலிஸில் நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு கப் ஷேப் ஃபீல் வரும். இப்போ வந்து ஹேண்டில் ஃபார்மேஷனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. 13 டேஸ் இஎம்ஏல ஒரு சப்போர்ட் எடுத்து நின்றுட்டுருக்கு. ஒருவேளை இங்கேருந்து கீழே ஃபாலோ ஆனாலும் 48 டேஸ் இஎம்ஏல டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கப் அண்ட் ஹேண்டில், அதாவது டே சார்ட்டில் வச்சுருக்கேன். அப்படி பார்க்கும்போது டே சார்ட்டில் 48 டேஸ் இஎம்ஐ டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகுது அப்படின்னா இந்த ஹரிசோண்டல் லைன் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் என்ட்ரி. அந்த ப்ரைஸ் 270 அப்படிங்கிற ப்ரைஸ். ஓகேங்களா, அதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல்ஸுக்கு இந்த ஷேர் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும்போது 270 பிரேக் பண்ணால் ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு 300, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 325, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 350. அதுக்கு கம்பல்சரி 270 அப்படிங்கிற ப்ரைஸை அதை பிரேக் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிபார்ட்ஸ். ஸோ யூனிபார்ட்ஸ் இதுலேயும் நம்மளுக்கு ஃபீல் ஆகிறது சேம் அதே கப் ஷேப் ஃபீல் வரும். பட் இங்கே வந்து ஃபாலிங்கில் வரக்கூடிய இடத்துல ஒரு கப் ஷேப் ஃபீல் வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த கப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அந்த நம்ம மென்ஷன் பண்ண ப்ரைஸ் 610 அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, ஒரு ஃபால் காமிச்சிருக்கு இல்லைங்களா. இந்த ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இந்த 13 டேஸ் இஎம்ஐ டச் பண்ணிவிட்டு மேலே பவுன்ஸ் பேக் ஆகலாம், ஆர்எல்ஸ் 48 டேஸில் டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகலாம். அப்படி ஆகும்போது நம்மளுக்கு இது ஒரு ஹேண்டில் ஃபார்மேஷனை கொடுக்கும். அப்போ இது கப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஹேண்டில் வந்ததுக்கு அப்புறம் இந்த 610 அப்படிங்கிற ப்ரைஸை பிரேக் பண்ணால் நம்மளுக்கு என்ட்ரி. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 640, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை 720 அப்படிங்கிற ப்ரைஸும் இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல அந்த 610ங்கிறது ஆல்ரெடி வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு மல்டிபிள் டைம்ஸ். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணும்போது ஒரு நல்ல சப்போர்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தூட் கேபிட்டல். ஸோ முத்தூட் கேபிட்டல் இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபீல் ஆகிறது ஷார்ட் டேர்மில் ஒரு டபிள்யூ ஷேப் உங்களுக்கு தெரியும். இங்கே இவ்வாறுங்க ஒரு டபிள்யூ ஷேப் ஃபீல் ஆகும். அந்த நெக்கை இப்போ பிரேக் பண்ணி நின்றுட்டுருக்கு இன்றைக்கி. அட் த சேம் டைம் இன்னொரு ஃபீலும் வரும், ஒரு பேரல் சேனல், எக்ஸாக்ட் பேரல் சேனல்னு சொல்ல முடியாது, ஒரு சேனல் ஃபார்மேஷன் இருக்குது. டாப்பில் ஒரு ரெசிஸ்டன்ட் லைன், பாட்டமில் ஒரு சப்போர்ட் லைன். அப்படி பார்க்கும்போது இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த ரெக்டாங்கிள் எதுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டபிள்யூ ஷேப்னுடைய நெக் பாயிண்ட், அதாவது அந்த விக்கு அதனுடைய பாடியை கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்டாப் லாஸ் இந்த பாட்டம். ஸோ அதாவது 389 ரூபா உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து அது வெறும் ஒரு 8 ரூபா கீழே தள்ளி தான் இருக்குது. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் என்ட்ரி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 440 அப்படிங்கிற ப்ரைஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்போ இந்த பிரேக் அவுட் பாயிண்ட் 410 ரூபாயில் நம்மளுக்கு நடக்கும்.
ஒரு 30 ரூபா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இங்கே ஒரு கப் ஷேப் வரலாம், ஓகேங்களா, டாப்பில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 460 ஸ்லைட்டாக ஃபாலோ ஆயிருக்கு இல்லைங்களா. அப்போ 460 டச் பண்ணும்போது ஒரு கப் ஷேப் வரும், அது மட்டும் தான் இதில் இருக்கே தவிர வேறு எந்த ஒரு பேட்டர்னும் எனக்கு ஃபீல் ஆகலை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை 460 பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஷேர் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. இந்த 440 பாருங்கள், ஆல்ரெடி இந்த இடத்துலலாம் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த இன்னைக்கு இந்த வீடியோக்கான அனலைசிஸ் இவ்வளவு தான். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel1 Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.